எக்கனாமிக்ஸ்க்கான டாப் 10 ஃபைவ் மார்க் கொஸ்டின். ஆல்ரெடி ஒரு 25 அஞ்சு மார்க் ஃபைவ் மார்க் கொஸ்டின் அப்டேட் பண்ணி இதில் இருக்கக்கூடியதை மட்டுமே படித்தா நீங்கள் அட்டன் பண்ண முடியும், ஏழுமே அட்டன் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். அதையும் ஷார்ட் அவுட் பண்ணி இது மட்டும் படித்தா போதும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக உங்களுக்கான 10 கொஸ்டின், 10 தான் எடுக்கலாம் பார்த்தேன், ஆனால் கண்டிப்பாக முடியலை. 11 ஃபைவ் மார்க் கொஸ்டின் வந்து எடுத்திருக்கேன். இதில் இருக்கக்கூடியதை படித்தா நீங்கள் 4-5 அட்டன் பண்ணலாம். மீதம் இருக்கக்கூடிய 3 அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் லாஸ்ட்டாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு சம் இருக்கு இல்லையா, அது ரெண்டுமே கண்டிப்பாக பார்த்தாகணும். அது ரெண்டில் ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க, அதோட 5000. மீதம் இருக்கக்கூடிய 2 அட்டன் பண்ணுறதுக்கு நான் கொடுத்துருக்கக்கூடிய ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன், அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையுமே கண்டிப்பாக படிச்சாகணும். ஏன்னா வெறும் 10 கேள்வி கொடுத்து அதில் 7 கன்ஃபார்மாக வரும் அப்படின்னு யாராலையும் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது. ஆனால் இதன் நான் கொடுத்துருக்கதை மட்டுமே படித்தா உங்களால் 5 ஃபைவ் மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த 10 என்னால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். புரியுங்களா? இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன், நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் த ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், பேரின பொருளியலின் பரப்பிள்ளையை விவரி. கம்பேர் த ஃபியூச்சர் அமாங் கேபிட்டலிசம், செக்யூரலிசம், மிக்சடிசம், முதலாளித்துவ சமத்துவ கலப்புத்துவம் இவற்றின் தன்மைகளை ஒப்பிடுக. அடுத்து தேசிய வருவாயின் முக்கியத்துவத்தை விவரி. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம், டிஸ்கிரைப் த டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையின்மைகளின் வகைகளை விவரி. அடுத்து தொன்மை கோட்பாடு மற்றும் கீன்ஸ் கோட்பாடு ஆகியவற்றின் இடையேயான வேறுபாடுகளை விளக்குக. இதில் ஏதாவது 7 ஒப்பீடு மட்டும் நீங்கள் எழுதினா போதும், மொத்தம் 10 இருக்கும், நீங்கள் 7 எழுதினா போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீன்ஸின் நுகர்வு சார்பின் உளவியல் விதியினை வரைபடம் மூலம் விளக்குக. அடுத்து பணத்தின் பணிகளை விளக்குக, எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகளை விவரி. அடுத்தது நாட்டின் பொருளாதார மேம்பாட்டில் வணிக வங்கிகளின் பங்கினை விளக்குக. அடுத்து குறிப்பு எழுதுக சார்க் பிரிக்ஸ். இது படித்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் ஒரு 2 அண்ட் 3 சேர்த்து படித்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். அடுத்து உள்நாட்டு வணிகத்திற்கும் பன்னாட்டு வணிகத்திற்கும் இடையேயான வேறுபாடுகளை விவரிக்கும். அடுத்து நிதி கொள்கையின் கருவிகள் எவை விளக்குக. இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கொஸ்டின் அடுத்து லாஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய சம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தாகணும். பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண வேண்டிய ஒரு 5 உங்களால் அட்டன் பண்ண முடியும். புரியுங்களா? இதை டவுன்லோட் பண்ணுங்கள். அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இதே மாதிரியே உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.